சங்கீதம் 45 சோஷனிம் என்னும் வாத்தியத்திலே வாசிக்க, கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நேசப்பாட்டாகிய சங்கீதம். மேசியாவை பற்றிய 9வது சங்கீதம். 45வது சங்கீதம் மேசியாவை பற்றிய தீர்க்க தரிசன சங்கீதமாகும். மேசியா ராஜாவாக இருக்கிறார். சுவிசேஷங்களில் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவரே கர்த்தாதி கர்த்தாவாகவும் ராஜாதி ராஜாவாகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சபைக்கு தம்மை மணவாளராக வெளிப்படுத்துகிறார். அதே வேளையில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை ஆளுகை செய்கிற ராஜாவாகவும் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த சங்கீதத்தில் பரலோக ராஜ்யத்தை பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் நடைபெறுகிற கல்யாண சம்பந்தமான காரியங்களும் இந்த சங்கீதத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை பற்றி ஒப்புமையாய் சொன்னபோது, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றும், பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த சங்கீதத்தின் முன்னுரையில் இந்த சங்கீதத்தின் மேன்மையை பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே மணவாளர். இயேசு கிறிஸ்துவின் ஆள் தத்துவமும் அவருடைய சௌந்தரியமும் இங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய வெற்றிகளினால் மகிமை அடைந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் நீதி உள்ளது. இயேசு கிறிஸ்துவனுடைய அரமனையின் அழகும் ஐஸ்வர்யமும். சபை இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டி. மணவாட்டி தன் ராஜாவை பணிந்து கொள்ள வேண்டும். மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் கல்யாணம். இந்த கல்யாணத்தின் மூலமாய் வரும் ஆசீர்வாதங்கள்.